யாத்திராகமோ பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனம் ராத்திரியிலே அவன் மோசையை ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இச்சிறவேல் புத்தரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கத்திரக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள் என்னையும் ஆசிர்வதியுங்கள் என்றான் எகித்துக்க ராஜா யாருக்கும் அடிப்பணிய மாட்டான் எல்லாரும் பயப்படுவாங்க எகிப்தின் ராஜாவுக்கு பார்வோன் என்று சொன்னாலே அவனுடைய ரதப்பட வருதுனால எல்லோரும் பயப்படுவாங்க அவ்வளோ பெரிய சேனை வைத்திருந்தவர் இப்போது மோசைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி நீங்கள் போங்க ஆண்டூர் உங்களை அழைச்சபடியே போங்க உங்களை விட்டுறேன் என்னையும் ஆசிர்வரிங்க எனக்காக ஜோமனுங்கன்னு பண்ணுங்கன்னு சொல்லுகிறான் அந்த அளவிற்கு இவங்க நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருந்தாங்க சாப்பாடு தான் கொடுப்பாங்க இவங்களுக்கு வேறு ஒன்று மிஞ்சில் ஆடு மாடுகள் வளர்த்தாங்க அதை வச்சு கொஞ்சம் வாழ்க்கை அவ்வளோதான் இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது சொந்த இடம் கிடையாது வீடு கிடையாது நிலம் கிடையாது அடிமையாக அவங்க கொடுக்குற இடத்துல வசிக்கிறாங்க இப்போ ஒரு இன்னொரு தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க அவங்களுக்கு தேவைகள் இருக்குள்ள இனி என்ன பண்ணுறது மோஸ்டர் சொன்னார் எகிப்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க அவங்க தாராளமாக தருவாங்க ஆண்டவர் அவருடைய மனதில் பேசுவார் வெள்ளி பொண்ணு வஸ்திரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நிமோசி சொல்லிட்டார் உடனே அவங்க போய் எகித்தர் இடத்துல கேட்குறாங்க நாங்கள் உங்கள் நாட்டு விட்டு போக போகிறோம் எங்களுக்கு ஆண்டவர் வேறு தேசம் வச்சுருக்கிறாரு அதனால் கொஞ்சம் வெள்ளி கொடுங்க கொஞ்சம் பொண்ணு கொடுங்க கொஞ்சம் எனக்கு வஸ்திரம் மாற்று வஸ்திரம் இல்லை தாங்க என்ன ஜனங்கள் வந்து தாராளமாக கொடுக்குறாங்க நாங்கள் அவங்களுக்கு தரணும் நீங்கள் எங்கள் அடிமை தானே இப்போ எங்கள் நாட்டு விட்டு போகிறீங்க நாங்கள் ஏன் தரணும் சொல்லலை வசனம் என்ன சொல்லுவது முப்பத்தாறாம் வசனம் கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமை வச்சு அந்த தேசத்தின் மக்களை தேவன் கொள்ளையிடும்படிக்கு அந்த ஜனங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் பேசுகிறார் கொடுங்க என் ஜனங்களுக்கு என்னை மனுஷ தயவை அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் இதான் மனுஷ தயவு இயேசுர சுகுரத்தை வாசிக்கும்போது அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம் அப்போது ஜனங்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்கிறவர் கத்தர் எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக வெள்ளி பொண்ணு வஸ்திரங்கள்லாம் தர்றாங்க எடுத்துகிட்டு போங்க இதை எடுத்துகிட்டு போங்க அதை கொண்டு போங்க நீங்கள் வைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி சந்தோஷமாக மக்கள் கொடுக்குறாங்க இது எப்படி நடந்தது கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க செய்தார் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் மனிதர் தயவு நமக்கு அவசியம் இல்லை அதிகாரிகளை போய் நம்ம சந்திக்கிறோம் அவங்களால சில நன்மை தேவை இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரர்கள் நம்ம வாழ்க்கிற சமுதாய சூழ்நிலையில் நமக்கு மனுஷ தயவு அவசியமாக இருக்கிறது எந்த மனுஷருடைய உதவி இல்லாமல் நான் வாழ்வேன்னு நீங்கள் சொல்ல முடியாது நம்ம எல்லாருமே ஒரு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் உலக வாழ்க்கை அதனால இந்த மனுஷ தயவு நமக்கு கிடைக்கும் போது நன்மையாக இருக்கும் கத்தரு தான் இந்த தயவை உண்டாக்கணும் மனுஷ தயவை உண்டாக்குகிற தேவன் நீங்க விசுவாசிங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டு ஒரு மனுஷ தயவை உண்டாக்குவார் நான் நிறைய பார்த்துருக்குறேன் எனக்கு எங்களுடைய ஊழியத்தில் பார்த்துருக்குறேன் அரசாங்க அதிகாரிகள் அவங்கள்ட போனால் ரூல் இது அது அப்படின்னு பேசுவானா சரி நாங்கள் வந்து என்ன உங்களுடைய ரூல் இருக்குதோ அதன்படி உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ செய்கிறோம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அந்த மனுஷ தயவு அதிகாரியுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி எத்தனையோ காரியம் அப்படி ஆண்டு செய்திருக்கிறார் அவங்களாம் கிறிஸ்தவர் அல்லாதவங்க ஆனால் ரொம்ப தயவாக நடந்து கொண்டு உதவி செய்வாங்க அதே மாதிரி கத்தர் உங்களுக்கு செய்வார் இன்றைக்கி என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் காரியத்தை ஆண்டு விட்ட கொண்டு போங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரியுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க கடன் கொடுத்தவுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை பிரச்சனை உங்கள் மாமியார் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார் அன்று முடியும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க யாரால் உங்களுக்கு பிரச்சனை யாரால் உங்களை நெருக்கமோ அதுக்காக ஜெபிக்கும்போது மனுஷ தயவை கத்தர் ஏற்படுத்தி கொடுத்து நீங்க ஆசீர்வாதமாய் நிம்மதியாய் வாழ வழி தரப்பார் இப்ப இந்த மாதத்தில் மனுஷ தயவை உங்களுக்கு உண்டாகும் ஆண்டவர் மனுஷ தயவை உங்களுக்கு தருவார் சரி இதுக்கு இவ்வளவு தரணும் சரி நீ இவ்வளவு கொடுங்க போகிறோம் நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தயவை கத்தர் உண்டாக்குவார் விசுவாசிக்கிறீங்களா அவர் சிலுவையில் ரத்த சிந்தி மறித்து மனுஷ தயவை நமக்காக ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார்